அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லை, இது ரொம்ப பயங்கரமான ஃபீல்டாக வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயன் எதிர்காலத்தை ஒப்படைக்கிறேன். அஞ்சு வயசா இருக்கும் போது எங்க அம்மா வடிச்சேன் வீட்டுல போய் சொன்னேன். இந்த படம் சக்சஸ் ஆகுதோ இல்லையம்மா, உன் பிள்ளை பெரிய நடிகனா சூப்பர் ஸ்டார் பிரச்சனை. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சிதான் என்னுடைய முதல் படம் நாளையே தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுருச்சு. அழுதான் நல்லாவே ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதான். அதுக்கெல்லாம் சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோட மறுபடியும் எழுந்துருச்சு, கடுமையாக உழைச்சி இன்னைக்கு அக்கா நடிகன் அக்கா நடிகன் விஜய்க்கு நிறைய தலைவாலேருந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சு. ரிலீஸ் பண்ணீங்கன்னா சில ப்ராப்ளம் வரும் வரும் அப்படின்ட்டு எங்ககிட்ட டிஸ்கஸ், இதை பற்றி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹீ ஹேண்டில்ஸ் இஸ் ஓன் ப்ராப்ளம். ஹவு டு யூ டேக் கான்ட்ரவர்சிஸ்? ஷோஸ் த க்ரோத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பர்சன். உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? சிம்பிள். அப்படியே திரும்பி போயிடுவேன் நினச்சியா? திரும்பி போறவன் இல்லடா, திருப்பி கொடுக்கறவன். இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க. இந்த இடத்தை சுத்தம் பண்ணி செலிப்ரேட் எல்லாம் பண்ண மாட்டீங்களா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அண்ணா அடி அடி ஆடுற டான்ஸ் எல்லாம் நம்மளால ஆடவே முடியாது. அடுத்தவன் பிரச்சனையை தோடுறது கூட இல்ல. ஆனா ஆட்டம் கோத போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி. நீ நினைக்கிற மாதிரி நான் போக்கிரி இல்ல. I'm a corporate criminal. சத்தியமூர்த்தி ஐபிஎஸ். உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா. எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட வார்த்தையா நின்று சமாளிக்கிறான் பாரு. ஆமா ஆம்பள சொன்ன அடையாளம்லாம் கரெக்டா இருக்கா? நான் சொன்னேன் இந்தோ அதுக்கு சீமந்தம் சரியான போக்கிரிடா. நீ திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். ரொம்ப வருஷம் கழிச்சு சேம் ஏர்போர்ட் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த மெசேஜ் வருது, ஐயோ நீங்கள் வந்துடாதீங்க வந்துடாதீங்க சொன்ன பிறகு வாங்க. அது வந்து ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு, அவங்க வந்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சிவாஜி சொன்னது ஞாபகம் வந்து நேரம் காலம். இப்போ இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்துருக்கு. தங்கச்சி